ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா மலையாளம் ஸ்வாகதம் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன். ஆக்சுவலாக இந்த விளாக் வந்து நான் தமிழ்நாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ எடுத்த வீடியோ. அங்கே போய் உருப்படியாக இந்த விளாக் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், முடிக்கும் போது எப்படி முடியும்லாம் எனக்கு தெரியல, கண்டினியூவாக போகுமான்னு. என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு பண்ணிப்பண்ணையில் தான் இருக்கேன். எல்லோரும் சிரிக்கக்கூடாது, நான் சொன்ன உடனே என்னன்னு பார்த்து எது இப்போ பண்ணிப்பண்ணைக்கு போயிருக்கா அப்படின்னு. சும்மா தான், சும்மா ஃபேமிலியோடு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ரோட்லேருந்து வரும்போது இது வாங்கிட்டு வந்தோம், வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா பெட்டை போட்டு விரித்து படுத்தாச்சு எங்கள் அம்மா. நெக்ஸ்ட் வந்து இது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நாங்கள் வந்திருந்தோம். சாப்பாடெலாம் கெட்டி கொண்டு வந்தாச்சு. என்ன சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இதான் பண்ணி ஃபார்ம் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா வரும்போது வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸ்நாக்ஸ் வந்து எங்கன்னா, இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கனால இந்த ரோட்லலாம் வடைலாம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறமா இது வந்து அச்சுமுறுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா சீவல். இங்கே தண்ணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிளேட்டு, அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாப்பாடு வந்து புளியோதரையும் கத்திரிக்காய் கூட்டும் அப்பளமும் பொரித்து கொண்டு வந்திருக்கோம். சாப்பிடும் போது என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் காட்டுறேன். செக்கட்டி வா, பண்ணியை பார்க்க போகலாம், வா வா வா, பண்ணியை பார்க்க போவோம். வரலையா நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு, அது தரேன், அடைக்காதீங்க, நான் வெளியே போகிறேன். அவன் பண்ணியை காட்டுறேன், பண்ணி பண்ணியை காட்டுறதுக்கு. ஜோஷா கட்டி பண்ணி பார்க்க போவோமா, உடனே பண்ணி கூட சேர்த்து விற்றுருவோமா. இங்கே பாரு, இங்கே பாரு, என்னோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஹாய் சொல்லு. ஏலை ஹாய் சொல்லு, கை சும்பி ஹாய் ஹாய் சொல்றீங்களா? சரி ஓகே, நம்ம இப்போ போய் பண்ணிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக நிறைய இதை விற்றுட்டாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னும் ஒரு பேர்லாம் வச்சுருப்பாங்க, இன்னும் குட்டி கிடக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம சும்மா பார்த்துருக்குறோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் இதோட பேர் என்ன அப்படின்னு. பட் எனக்கு வந்து நான் வேலை பார்க்குறதுலேருந்தே கேரளாவில் இருக்கிறதுனால இங்கே அடிக்கடி வர்றது கிடையாது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்த பண்ணி. ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும், குட்டி பண்ணி வருங்க, பால் குடிச்சிட்டு. இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறமா கசாப் கடைக்கு போயிடும். நிறைய பேர் இருக்கீங்களா, ஹாய் சொல்லுங்க. அவ்வளோ மரியாதைலாம் வேண்டாம் எனக்கு, உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க. அடுத்து வந்து இங்கே யார் இருக்கான்னு பார்ப்போமா. இது வந்து கிராஸ் நினைக்கிறேன், அதான் வந்து ஒயிட் பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கேன் தெரியாது, அப்பாட்ட கேட்டதும் தெரியும். ஹாய், சரி தூங்குங்கண்ணா. ஆக்சுவலி இது க்ளீன் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு போடுவாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறீங்க, தூங்குறீங்களா எல்லோரும், ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். பயப்படாதீங்க, என்ன நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். சரி நீங்கள் தூங்குங்க, தாத்தா விளையாடுவோம். அப்புறமா அங்கிட்டு கிடக்குது, இதே தான் அங்கேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஒரு வீடு கூட இருக்க காட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஏன்னா பண்ணி பண்ணை வந்து காட்டுக்குள்ளே தான் வைக்கணும். அதனால் இந்த ரூம் வந்து லேபர்ஸ் தங்குறதுக்காக, ரெண்டு நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. செம்ம வெயில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் நல்லாவே கரைச்சிருப்பேன், அது பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு வந்த தர்பூசணி சாப்பிட்லாம். தர்பூசணியும் வாங்க, தண்ணி பழம் வாங்க, வாட்டர்மெலான் வாங்க. மலையாளத்தில் வந்து தண்ணீர் மத்தன், தண்ணீர் மத்தன் தினங்கள், அது சினிமா பேர் தண்ணீர் மத்தன். அப்புறமா அப்படி நிறைய பேர் இருக்கு. உங்கள் ஊரில் வந்து நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. நான் வந்து ஜப்பானில் வந்து நிறைய இதுலேயே கலர் கலராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
நாங்கள் வந்து என்னென்னலாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா புளியோதரை. கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு புளியோதரைன்னா என்னன்னு தெரியாது. அது வந்து ஒரு ரெசிபி, நான் வந்து ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சைடிஷ் வந்து ஆச்சு, பிளேட் இருக்கு எடுத்துக்கோங்க, பிளேட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் குத்து மாதிரி பண்ணுவாங்க, இந்த பிரியாணிக்கெலாம் சைடிஷ் வைப்பாங்க இல்லையா சில ஏரியாவில், அந்த மாதிரி இதுவும் அதே தான் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறமா காலையில் மேகி கிண்ணணும், அதோட மிச்சம் பத்தலைன்னா சாப்பிட்டுக்கிறதுக்கு. அப்புறமா ஒயிட் ரைஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவி, புளியோதரைக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி அதுதான் வந்து ரைஸ்க்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த கிரேவி யாருக்காவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்புறமா அப்பளம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நிறைய பேர் நினைப்பீங்க பன்னிப்பறையெல்லாம் வந்து சாப்பிட போகிறீங்க எப்படி ஸ்மெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நமக்கு வந்து எந்த தொழில் சோறு போடுதோ அதில் வந்து ஸ்மெல்லு அழுக்கு அசிமியோ. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஹோட்டலில் போய் இந்த ஹோட்டல் வேஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ காலேஜ் ஸ்கூலில் வந்து ஹாஸ்டல் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் போடுற வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஹோட்டலில் வந்து இலை வேஸ்ட்டு சாப்பிட்டு மிச்சம் பண்ணுற வேஸ்ட்டெலாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுவே ஆர்டர் பிடிக்கிறதுக்கு அங்கே பஞ்சாயத்து நடக்கும் வேஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி கலெக்ட் பண்ண வந்த வேஸ்ட்டை வந்து அப்படியே பண்ணிக்கு வந்து போட்டுருவாங்க, ஏன்னா அது எல்லாமே குக் பண்ணது தானே அதனால. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணி சிக்கன் கறி வந்து கட் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் குப்பையில் போடுவாங்க இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் கூடையோ இல்லைன்னா கோதுமை அந்த மாதிரி ஏதாவது தானியங்கள் கூட மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரைஸ் கூட தான் குக் பண்ணுவாங்க, பட் ரைஸ் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால சில டைம் வந்து அப்படியே பச்சையாக குக் பண்ணி அதையும் போடுவாங்க. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா என்ன அங்கே வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திறந்து திறந்து தானே போடுறோம் வேஸ்ட்டு, அப்போ வந்து பண்ணியில் வந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இவன் வந்து ஒரு மிதி மிதிச்சிச்சுன்னா ஆல் அவுட் ஆயிடுவான், அதனால் அவனை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஸோ அந்த இதில் அவங்க பார்த்துட்ருக்காங்க, நாங்கள் வந்து வெளியில் சுற்றி என்ன இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் எலுமிச்சைப்பழம் தோட்டம் தான், லெமனோட மரம். இந்த செடி வந்து எதுக்காக காட்டுறேன்னா, எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் கோவக்காய் செடி இருக்குது வாங்க பறிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ரெண்டே ரெண்டு கோவக்காய் தான் இருந்துச்சு, அதுக்கு இந்த அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சரி அதையும் சும்மா எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெமன் தான், எங்கள் அப்பா வந்து இங்கே வரும்போதெல்லாம் லெமன் வந்து பறிச்சிட்டு வருவாங்க ஃப்ரீயாக. ஸோ இது வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒன் டைம் இதான் நான் ஃபஸ்ட் நான் வந்திருக்கேன், பட் ஃபேமிலியாக எல்லோரும் வந்து சாப்பிட்டு இருக்கிறதுலாம் இதான் ஃபஸ்ட் டைம்ஸ், ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, என்னை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதே கிளிக் பண்ணி வச்சு ஆல்னு கொடுத்துக்கோங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்த்துட்டு ஏதாவது தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்து பிக் ஃபார்ம் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கூட கேளுங்க. வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.